பன்னெடுங்காலமாக வடக்கேயுள்ள வேங்கடமலைக்கும் தெற்கேயுள்ள குமரிமுனைக்கும் இடைப்பட்டதாக தமிழகம் அமைந்துள்ளது. இதனை 12ஆம் நூற்றாண்டு இலக்கண நன்னல் வடவேங்கடம் தென்குமரி ஆயனை தமிழ் கூறும் நல்லுலகம் என வரையறுத்துள்ளது. இந்த நூற்றாண்டின் மாபெரும் கவிஞரான சுப்பிரமணிய பாரதியாரும் நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என புகழ்ந்துள்ளார். இந்த பெரு நிலப்பரப்பை சங்ககாலந்தொட்டு முடியுடை மூவேந்தர்களான சேரர் சோழர் பாண்டியர் ஆட்சி செலுத்தி வந்தனர் என்பது வரலாறு. பாண்டிய மன்னர்களது கிழக்கு எல்லையான வங்க கடற்கரை பகுதி பிற்காலத்தில் மறவர் சீமை அல்லது சேது நாடு என வழங்க பெற்றது. இதிகாசநாயகனான இராமபிரான் அமைத்த திருவனை எனப்படும் சேது இந்த பகுதியின் கிழக்கே அமைந்து இருப்பதாலும் பல நூற்றாண்டு காலமாக மறவர் இன மக்கள் மிகுதியாக இங்கு வாழ்ந்து வந்ததாலும் இந்த பகுதிக்கு இத்தகைய பெயர் ஏற்பட்டது. மறவர் இன மக்களது இழு பிரிவினர்களில் இறுதிப் பிரிவினரான செம்பிநாட்டு மறவர் பிரிவைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த நாட்டின் அதிபதிகளாக சேதுபதிகள் என்ற சிறப்பு பெயருடன் ஆட்சி செலுத்தி வந்துள்ளனர். ஆனால் இந்த சேதுபதிகளை பற்றிய செய்திகள் குறிப்பாக இவர்கள் எந்த நூற்றாண்டிலிருந்து இந்த பகுதியின் ஆட்சியாளராக மாறினர் என்பதும் அவர்களது ஆட்சி மாட்சி பற்றிய செய்திகளும் வரலாற்றில் தெளிவாக இடம்பெறவில்லை. சேதுபதி மன்னர்களது பூர்வீகம் பற்றிய ஒன்றுக்கொன்று முரணான கதைகள் பலவும் உள்ளன. முதலாவதாக இலங்கை சென்று சீதா பிராட்டியை மீட்டு வந்த இராமபிரானே பிரம்மஹத்தி தோஷம் தொடர்ந்து வந்ததால் அதற்கு தோஷ்ணவர்த்தியாக இராமேஸ்வரம் கடற்கரையில் சீதா பிராட்டி மண்ணால் சமைத்த லிங்கத்தை இராமபிரானும் சீதா பிராட்டியும் வழிபாடு செய்தனர் என்றும் அதற்கு பிறகு அவர்கள் அயோத்தி திரும்புவதற்கு முன்னர் அங்கு மிகுதியாக வாழ்ந்த மறவர் இன தலைவரை செய்து அணையை காத்து வருமாறு நியமித்தார் என்றும் அந்த மரத்தலைவரது வழிவந்தவர்கள்தான் சேதுபதிகள் என்பதும் செவிவழி செய்தி. மற்றொன்று, இராமேஸ்வரம் செல்லும் பயணிகளுக்கு கழ்வர்களால் ஏற்படும் அபாயம் பற்றி திருச்சியை ஆட்சி புரிந்த திருமலை நாயக்க மன்னருக்கு முறையீடுகள் வரப்பெற்றதாகவும் அதனை அடுத்து அவர் தமது பணியாளர்களில் ஒருவராகிய உடையாத்தேவர் என்பவரை இராமேஸ்வரம் வழித்தடத்தில் உள்ள கழ்வர் பயத்தை நீக்கச் செய்தார் என்றும் அந்த உடையாத்தேவர் வழியினரே சேதுபதிகள் என்பது பிரிதொரு செய்தி. சோழ பேரரசை நிறுவிய இராஜராஜ சோழனும் அவர் மகன் இராஜேந்திர சோழனும் இலங்கை நாட்டு படையெடுப்பை மேற்கொண்டபோது அவர்களது தானே தலைவர்களில் ஒருவரை இராமேஸ்வரம் பகுதிக்கு பொறுப்பானவராக நியமனம் செய்தார் என்பதும் அவரது வழியினர்தான் சேதுபதி மன்னர்கள் என்பதும் பிரிதொரு செய்தி. இந்த செய்திகள் வரலாற்றுக்கு முரண்பட்ட வகையில் அமைந்திருந்த போதிலும் சேதுபதி மன்னர்கள் பாண்டிய நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் நிலைத்திருந்து தன்னரசு மன்னர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. நமக்கு கிடைத்துள்ள ஆவணங்களின்படி இந்த மன்னர்களின் ஆட்சி இந்த பகுதியில் கிடோட்டி 15ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதல் இருந்ததாக தெரிகிறது. இதனை உறுதிப்படுத்தும் மற்றொரு செய்தியும் உள்ளது. இராமேஸ்வரம் தீவிற்கு எதிர்கரையில் உள்ள இலங்கை நாட்டின் யாழ்ப்பாண நல்லூரில் முதன்முறையாக குமரவேலுக்கு கோவில் அமைத்த போது அங்கு ஆறு கால பூஜை முதலியன முறையாக நடப்பதற்கு தகுதியான பிராமண சிரேஷ்டர்களை அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண மன்னர் ஆரிய சக்கரவர்த்தி சேதுபதி மன்னரை கேட்டுக்கொண்டார். அப்பொழுது இருந்த சேதுபதி மன்னரும் ஆகம சாஸ்திரங்களில் வல்ல 10 பிராமணர்களை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த செய்தியினை 15ஆவது நூற்றாண்டு இலக்கியமான முத்து ராஜ கவராயரது கைலாய மாலை தெரிவிக்கின்றது. ஆனால் இவர்கள் கிபி 1607 கிபி 1792 வரை வழங்கியுள்ள செப்பேடுகளின்படி இவர்களது பூர்வீக நகரமாக இன்றைய இளையான்குடி வட்டத்தைச் சேர்ந்த விரையாத கண்டன் என்ற ஊர் குறிப்பிடப்படுவதிலிருந்து இவர்களது தொன்மை புலப்படுகிறது. மகாவித்துவான் ராகவியங்கார் எழுதிய செந்தமிழ் இதழ் கட்டுரையின்படி இவர்கள் சோழ மண்டலத்திலிருந்து 3ஆம்
குருத்துங்க சோழன் காலத்தில் தானே தலைவர்களாக இந்த பகுதிக்கு வந்தவர்கள் என்பது அறியப்படுகிறது. இதனை மேலும் தெளிவுபடுத்தக்கூடிய ஆவணங்கள் இல்லை என்றாலும் இந்த சேதுபதி மன்னர்களது செப்பேடுகளில் தொடர்ந்து காணப்படும். துகவூர் கூற்றத்து குலோத்துங்க சோழ நல்லூர் என்ற ஊரை ஏற்படுத்தி அங்கேயே நிலைத்திருந்தனர் என்பதும் தெரிய வருகிறது. இதனை உறுதிப்படுத்தும் இன்னொரு சான்று மூன்றாம் குலோத்துங்க சோழனை பற்றிய இலக்கியமான சங்கர சோழன் உலாவில் தஞ்சைக்கும் கோழிக்கும் தாமப்புகாருக்கும் சேதுக்கும் என்ற தொடரிலிருந்து மூன்றாம் குலோத்துங்க சோழனது ஆட்சியின் ஒரு பகுதியாக சேது நாடும் இருந்தது. சோழ நாட்டிலிருந்து வந்த இந்த தானே தளபதிகள் முதலில் கானாடு என்று வழங்கப்பெறும் திருமையம் பகுதியில் முதலில் நிலைத்து இருந்தனர். அப்பொழுது பன்னிரண்டாம் நூற்றாண்டில் விஜயரகுநாத முத்துவீரிய முத்துராமலிங்க சேதுபதி என்பவர் திருமையம் கோட்டையை கட்டியதாக வரலாற்று செய்திகள் உள்ளன. அவர்கள் அந்த பகுதியில் மிகுதியாக உள்ள மறவர் இன மக்களிடையே இரண்டு ஊர்களிலிருந்து சேதுபதி மன்னருக்கு தங்களது பெண்மக்களை மனம் புரிந்து கொள்வதற்கு சிறை கொடுத்ததாகவும் அதற்காக அந்த இரண்டு ஊர் மக்களும் சம்பந்தப்பட்ட இரண்டு குடும்பங்களுக்கும் சலுகைகள் வழங்கியதை மேலப்பனையூர் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. இந்த மன்னர்கள் காநாட்டில் திருமையம் பகுதியில் முதலில் கிபி பன்னிரண்டாம் நூற்றாண்டில் நிலைத்திருந்ததை உறுதிப்படுத்தும் சில சான்றுகள் அண்மையில் கிடைத்துள்ளன. முதலாவதாக திருமையம் குன்றின் அடிப்பகுதியில் அரண் ஒன்றினை கிபி 1120 விஜயரகுநாத முத்து வைரிய முத்து ராமலிங்க சேதுபதி என்பவரும் இந்த குன்றின் மேல் பகுதியில் கிதி 1195 முத்து ராமலிங்க சேதுபதி என்பவரும் அமைத்தனர் என தமக்கு கிடைத்துள்ள இரு செப்பேடுகளின் ஆதாரத்தை கொண்டு கிபி 1882 திருமையம் தாசில்தார் புதுக்கோட்டை தர்பாருக்கு அறிக்கை ஒன்றினை அனுப்பியுள்ளார். மேலும் கிபி 1909 தயாரிக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிகல் அக்கவுண்ட் ஆ புதுக்கோட்டை என்ற அறிக்கையின்படி தற்பொழுதைய திருமையம் கோட்டையின் கிழக்கு வடக்கு பகுதிகளை 20 அடி உயரமும் 4 அடி அகலமும் கொண்ட கற்றவர்களால் இராமநாதபுரம் மன்னர் ரெகுநாத கிழவன் சேதுபதிக்கு பி 1676 அமைத்தார் என்ற செய்தி காணப்படுகிறது. பாண்டிய நாட்டில் கிபி 11 முதல் 13 வரை சோழர்களது ஆட்சி தொடர்ந்து வந்ததும் அதனை அடுத்து கிபி 1311 முதல் 1378 வரை தில்லி சுல்தான்களது ஆட்சியும் அதனைத் தொடர்ந்து விசயநகர மன்னர்களது மகாமண்டலேஸ்வரர்களது நிர்வாகமும் நடைபெற்ற பாண்டிய நாட்டில் கிபி 11 முதல் 13 வரை சோழர்களது ஆட்சி தொடர்ந்து வந்ததும் அதனை அடுத்து கிபி 1311 முதல் 1378 வரை தில்லி சுல்தான்களது ஆட்சியும் அதனைத் தொடர்ந்து விசயநகர மன்னர்களது மகாமண்டலேஸ்வரர்களது நிர்வாகமும் நடைபெற்று வந்த காலத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சோழர்களது தானே தலைவர்களாக இருந்த செம்பி நாட்டு மறவர்கள் தம்மை தன்னாட்சி மன்னர்களாக அறிவித்து ஆட்சியாளர்களாக மாறினர் என்பதுதான் பொருத்தமான வரலாற்று உகமாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக வானாதிராயர்களை பற்றிய செய்திகளை சொல்வது இங்கு ஏற்புடையதாகும். வானர்கள் என்றும் பின்னர் வானாதிராயர்கள் என்றும் வழங்கப்பெற்ற பேராற்றல் மிக்க இனத்தவர்கள் பாண்டியர்கள், சோழர்கள், நாயக்கர்கள். ஆட்சி காலங்களில் அவர்களது நிர்வாகத் தலைவராகவும் படைத்தளபதிகளாகவும் இருந்து 15-16 நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் நிலவிய உறுதியற்ற அரசியல் நிலைமைகளை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு அழகர் கோவில், மானாமுதுரை போன்ற இடங்களை தங்களது தலைமையிடங்களாகச் சொந்த தன்னரசுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர். 6 அவர்களைப் போல சோழர்களின் தானே தலைவர்களாக இருந்த செம்பிநாட்டு மறவர்கள் அப்பொழுது அவர்களது பொறுப்பில் இருந்த பகுதிக்கு தங்களை அதிபதியாக பிரகடனப்படுத்திக் கொண்டனர். அவர்களது நாடு பின்னர் சேது நாடு என்று வழங்கப்பட்டது.
ஆனால் சேதுபதி மன்னர்களது தொன்மையை பற்றி கூறும்போது இலங்கை சென்று திரும்பிய இராமபிரான் அவர் அமைத்த திருவணையாகிய சேது அணையை காத்து வர அவரால் நியமிக்கப்பட்ட மக்கள் தலைவரது வழியினர் என்று சொல்லப்படுகிறது. இவர்களது தொன்மை எப்படி இருந்த போதிலும் இவர்களை பற்றி கிடைத்துள்ள வரலாற்று சான்றுகளின்படி இந்த மன்னர்கள் சிறந்த ஆட்சியாளராகவும் ஆன்மீகத்தையும் தாய்மொழியாகிய தமிழையும் போற்றி வந்துள்ளனர் என்ற உண்மை புலப்படுகிறது. கிபி 14-14 இராமேஸ்வரம் திருக்கோயில் திருச்சுற்றையும் மேல கோபுரத்தையும் உடையான் சேதுபதி என்பவர் அமைத்தார் என்ற கல்வெட்டு செய்திதான் சேதுபதி மன்னரை பற்றிய மிக பழமையான கல்வெட்டு செய்தியாக கொள்ளப்படுகிறது. வரலாற்றாசிரியரான ஜேம்ஸ் பர்கூசன் குறிப்பிட்டுள்ள இராமேஸ்வரம் கல்வெட்டுகளின்படி சேதுபதி மன்னர்கள் கிபி 1487 1524 ஆகிய ஆண்டுகளில் இராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு அறக்கொடைகள் வழங்கியுள்ளதை எடுத்து காட்டியுள்ளார். கிபி 1547 இராமேஸ்வரம் பகுதியில் உள்ள வேதாளை கிராமத்தில் போர்ச்சுகல் நாட்டு வீரர்களுக்கும் மதுரை நாயக்கர் சேதுபதி வீரர்களுக்கும் இடையில் நடந்த போர் நிகழ்ச்சியின்படி சேதுபதி மன்னர்களின் ஆட்சி இந்த பகுதியில் 16ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்து வந்துள்ளது என்பதை புலப்படுத்துகிறது. துத்துக்குடியை தலைமை இடமாக கொண்டு மன்னார் வளைகுடா பகுதியை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்த போர்த்துகீசியரின் ஒரு அணியினர் வேதாளை கிராமத்தில் ஒரு சிறிய கோட்டையை அமைத்துக் கொண்டு இராமேஸ்வரம் செல்லும் பயணிகளுக்கு மிகுந்த இடைஞ்சல் ஏற்படுத்தி வந்தனர். அப்பொழுது இருந்த சேதுபதி மன்னர் இந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கான வலிமையற்றிருந்தால் மதுரை மன்னரை அணுகி படைபலம் பெற்று போர்த்துகீசிய பரங்கிகளை துரத்தியடித்தார் என்ற செய்தி சேதுபதிகளின் ஆட்சியினை உறுதிப்படுத்துகிறது. மற்றுமோர் வரலாற்று செய்தி கிபி 1530 முதல் மதுரை நாயக்க மன்னராயிருந்து விசுவநாத நாயக்கர் மதுரையில் தொன்றுதொட்டு ஆட்சியாளராக இருந்த பாண்டியர்களை அழித்து அவர்களை வலுவிழக்கச் செய்து கயத்தாறு தென்காசி ஆகிய இடங்களில் பேரளவில் மன்னராயிருக்கச் செய்தது போல மறவர் சீமையின் ஆட்சியாளரான விரையாத கண்டனிலிருந்து ஜெயதுங்க தேவரையும் ஆட்சியிலிருந்து அகற்றியதுடன் அவரை கொன்றும் விட்டார். இதனால் நிலை குலைந்த மறவர்களது அரசின் நிர்வாகிகளும் அரச குடும்பத்தினரும் கிழக்கே தற்பொழுது போகலூர் என்றழைக்கப்படும் புகலூரில் அடைக்கலம் பெற்றனர். புகலூர் என்ற பெயரே இந்த அரச குடும்பத்தினர் அடைக்கலம் பெற்றதை குறிப்பிடுவதாக அமைந்தது. இவர்களது வாரிசான சடைக்கத்தேவன் என்ற இளைஞன் மட்டும் இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் தஞ்சம் அடைந்தான். மறவர் சீமையில் இயல்பு நிலை ஏற்பட்ட போது கிபி 1600 இளைஞன் சடைக்கன் போகலூரில் சேது மன்னர்களது முதலாவது அரசினை நிறுவினான். இதனை உறுதிப்படுத்தும் வரலாற்று செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. இளைஞன் சடைக்கன் சடைக்கன் சேதுபதி என்ற பட்டத்துடன் அரசு நிர்வாகத்தை ஏற்ற பிறகு தம்மை இலங்கையிலிருந்து தேடிப்பிடித்து போகலூர்க்கு அழைத்து வந்தவர் கீழ்கரை நகர மரிச்சி ஆசாரி என்பவரை பாராட்டி சிறப்பு செய்ததுதான்